இந்த டியூட்டோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, இந்த ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினிஷன் என்ன, தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், இதை பத்தி தான் இந்த டியூட்டோரியல்ல டீடைல்டா படிக்க போறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபங்க்ஷன்? எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் தட் அக்கர் சவரல் டைம்ஸ் இன் த மெயின் ப்ரோக்ராம் இஸ் கால்ட் எ ஃபங்க்ஷன். ஸோ நம்ம சி ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூஷனோட பிகினிங். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் எழுதும் போது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்கை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு பிளாக்காக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செவரல் டைம்ஸ் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகலாம். ஸோ எத்தனை டைம் வேணாலும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு பிளாக்ல எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் இன் அ ப்ரோக்ராம், இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு பிளாக்குள்ளே எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபங்க்ஷன். நமக்கு எத்தனை தடவை வேணுமோ மெயின் ஃபங்க்ஷனில் எந்த இடத்துலலாம் வேணுமோ ரிப்பீட்டடாக இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஆர் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் அனதர் ஒன் வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் ப்ரீ டிஃபைன்ட் வந்து ஆல்ரெடி சியோட லைப்ரரியில் டிஃபைன் பண்ணியே இருக்கும், அதுதான் ப்ரீ டிஃபைன் ஆர் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூசர் தான் ரைட் பண்ண போறாங்க, யூசருக்கு தேவையான மாதிரி ஆஸ் பர் த சிண்டெக்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தே ஆர் கிரியேட்டட் பை த பர்சன் ஹூ டிசைன் அண்ட் கிரியேட்டட் சி கம்பைலர். ஸோ சியோட கம்பைலர்லேயே சம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க, அதுதான் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். தேர் ஆல்சோ கால்ட் அஸ் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸாம்பிள் லாக், சைன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சம் ஆஃப் த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரிங் டாட் ஹெச் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஸ்ட்ரிங் டாட் ஹெச்னு ஒரு ஹெடர் ஃபைல் இருக்கு, அந்த ஹெடர் ஃபைல ஸ்ட்ரிங் ரிலேட்டடாக சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டாப்பிக்ல பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங்கோட ஆப்ரேஷன்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ எஸ்டிஆர் எல்இஎன், ஒரு ஸ்ட்ரிங்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை ஒரு இன்டிஜர் வேல்யூவா ரிட்டர்ன் பண்றது தான் இந்த ஃபங்க்ஷனோட டாஸ்க். தென் எஸ்டிஆர் சிபிஒய், ஸோ ஒரு சோர்ஸ் ஸ்ட்ரிங்ல இருந்து அதோட வேல்யூவை டெஸ்டினேஷன் ஸ்ட்ரிங்க்கு காப்பி பண்றது தான் இந்த ஃபங்க்ஷனோட டாஸ்க். தென் எஸ்டிஆர் சிஏடி, ரெண்டு ஸ்ட்ரிங்கை கன்கேட்டினேட் பண்றது தான் இந்த ஃபங்க்ஷனோட டாஸ்க். தென் எஸ்டிஆர் சிஎம்பி, ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணிட்டு அது ஈக்குவலா இருக்கா இல்லையாங்கிறத ரிட்டர்ன் பண்றது தான் இந்த ஃபங்க்ஷனோட டாஸ்க். தென் எஸ்டிஆர் ஆர்இவி அப்படின்னா கிவன் ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ற டாஸ்க். தென் எஸ்டிஆர் யூபிஆர், கன்வெர்ட் லோயர் கேஸ் டு அப்பர் கேஸ். தென் எஸ்டிஆர் எல்டபிள்யூஆர், கன்வெர்ட் அப்பர் கேஸ் டு லோயர் கேஸ். தென் எஸ்டிஆர் எஸ்டிஆர் அப்படின்னா லொக்கேட் எ சப் ஸ்ட்ரிங் இந்த கிவன் ஸ்ட்ரிங், கிவன் ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு சப் ஸ்ட்ரிங்கை நம்ம லொக்கேட் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்ட்ரிங் ரிலேட்டடா ஸ்ட்ரிங் டாட் ஹெச் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல்ல இருக்கு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ மேத் டாட் ஹெச் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளோர். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த நியரஸ்ட் இன்டிஜர் விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த ஆர்குமெண்ட் பாஸ் டு திஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ஒரு வேல்யூவை இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ நான் 3.5 கொடுத்தேன் அப்படின்னா 3.5 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஹோல் நம்பர் தட் இஸ் 3, அதுதான் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். தென் சீல் அப்படின்னா டாப். அப்போ 3.5 கொடுத்தனா நெக்ஸ்ட் நியரஸ்ட் இன்டிஜர், ஸோ 4 வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். தென் சைன் ஃபங்க்ஷன், காஸ் ஃபங்க்ஷன், டான் ஃபங்க்ஷன், ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்ணுறதுக்கு, தென் பவர் ஃபங்க்ஷன், லாக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்கல் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஹெட்டர் ஃபைலில் அவைலபிளாக இருக்கு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கிரியேட்டட் பை த யூசர் அக்கார்டிங் டு தியர் ரெக்யர்மெண்ட்ஸ். நம்ம தான் யூசர், நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போது நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஆஸ் பர் த சிண்டெக்ஸ் இந்த ஃபங்க்ஷனை வந்து ரைட் பண்ணிக்கலாம். தே ஆர் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் எ பர்டிகுலர் டாஸ்க், ஒரு பர்டிகுலர் டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கலெக்ட் பண்ணி நம்மளே இந்த ஃபங்க்ஷன்ஸை எழுதிக்கலாம். தே கேன் பி கிவன் ஆஃப்டர் ஆர் பிஃபோர் த மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியும் கொடுத்துக்கலாம், இல்லை மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்புறமாவும் டிஃபைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஆட். ஸோ நான் ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷனோட நேம் வந்து யூசர் டிஃபைண்டாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஆட் சம் ஆவரேஜ். தென் ஃபங்க்ஷன்னாலே கண்டிப்பாக பேரான்தசிஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். தென் வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்? ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் கால், தென் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். இந்த 3 எலமெண்ட்ஸ் இதோட சின்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சாதான் நம்ம ப்ரோக்ராமில் ஒரு ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியும்.
ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம ஃபங்க்ஷன்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் தெரிஞ்சிருக்கணும், ஃபங்க்ஷன் கால் தெரியணும், தென் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனும் தெரியணும். ஸோ இது மூணோட சிண்டாக்ஸை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிக்ளேரிங் அ ஃபங்க்ஷன் பிஃபோர் இட் இஸ் டிஃபைன் அண்ட் கால். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் தான். அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கால் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ டிக்ளரேஷன்ங்கிறது ஃபங்க்ஷனை எந்த இடத்துல டிக்ளேர் பண்ணணும். ஒரு சி ப்ரோக்ராமில் மெயின் ஃபங்க்ஷன் எழுதும்போது அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். இட் ஸ்பெசிஃபைஸ் த ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் நேம் அண்ட் பேராமீட்டர் லிஸ்ட். இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்குள்ள சின்டாக்ஸ். ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும், தென் ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம், தென் பேரான்சிசிஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு அதுக்கு உள்ள நமக்கு தேவையான பேராமீட்டர் லிஸ்ட்டை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் கால். When a program calls a function, the program control is transferred to the called function. இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து நான் இப்போ ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னா எந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறனோ அதுலேருந்து அதுக்கு அப்புறமா இருக்கிற லைன் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனுக்கு ப்ரோக்ராமோட கண்ட்ரோலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். எ கால்டு ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம்ஸ் த டிஃபைன்டு டாஸ்க். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த டாஸ்க்கை அது பெர்ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். தென் ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆன அந்த ப்ரோக்ராம் கண்ட்ரோலையும் பேக் டு த மெயின் ப்ரோக்ராம்க்கு கொண்டு வந்துடும். த ப்ரோக்ராம் தட் கால்ஸ் எ ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் காலிங் ப்ரோக்ராம் ஆர் காலிங் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் காலிங் ஃபங்க்ஷன். The function that is called by the program is called called function. எந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோமோ அதுக்கு பேர் called function. எங்கே இருந்து நம்ம கால் பண்ணுறோமோ அதுதான் calling function. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்துட்டு parenthesis bracketக்குள்ளே அந்த பேராமீட்டர் லிஸ்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷன்லேருந்து கால்குலேட் ஆன வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அது ரிட்டர்ன் ஆகும்போது அதை ஒரு வேரியபிளில் கொண்டு ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் நேமை ஒரு வேரியபிளில் கொண்டு அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்த இடத்துல வந்து தான் ரிட்டர்ன் ஆகும். அது அப்படியே அந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து ப்ரோக்ராமில் கால் பண்ணணும். தென் ஃபங்க்ஷன் நேம் வந்து டிக்ளரேஷனில் என்ன நேம் கொடுத்தோமோ அதுதான் யூஸ் பண்ணணும். தென் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக பேரான்சிசிஸ் பிராக்கெட்டுக்கு அப்புறமா செமி கோலன் யூஸ் பண்ணணும். தென் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுங்கிறது அந்த டாஸ்க், என்ன டாஸ்க் நம்ம பர்டிகுலராக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃபங்க்ஷன் ஹெடர், இன்னொன்று ஃபங்க்ஷன் பாடி. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனோட சின்டாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும், சேம் ரிட்டர்ன் டைப் தான், டிக்ளரேஷனில் என்ன கொடுத்தோமோ அதே தான். தென் ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபங்க்ஷனோட நேம், தென் பேரான்சிசிஸ் பிராக்கெட்டுக்குள்ளே அந்த பேராமீட்டர் லிஸ்ட். இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷனோட ஹெட்டர் இருக்கணும். தென் அந்த ஃபங்க்ஷன் பிளாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ், க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இதுக்கு உள்ளே நம்ம என்ன எழுதுகிறோமோ அதுதான் ஃபங்க்ஷன் பாடி. ஸோ அதில் லோக்கல் டிக்ளரேஷன் இருக்கணும், எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும், தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா ரிட்டர்ன் பண்ணுறோமோ அந்த டைப் தான் ரிட்டர்ன் டைப்பில் கொடுக்கணும். ஒருவேளை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலை அப்படின்னா ரிட்டர்ன் டைப்பில் எம்டி டேட்டா டைப் வாய்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ரிட்டர்ன் டைப்ங்கிறது என்னன்னா இட் ஸ்பெசிஃபைஸ் த டைப் ஆஃப் த வேல்யூ தட் த ஃபங்க்ஷன் வில் பி ரிட்டர்ன் டு த காலிங் ப்ரோக்ராம். நம்ம இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து கால்குலேட் ஆகக்கூடிய ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவோட டைப் என்னது அதுதான் அந்த ரிட்டர்ன் டைப். தென் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னா நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு யூசர் என்ன நேம் கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபங்க்ஷன் நேம். தென் பேராமீட்டர் லிஸ்ட் அப்படின்னா த இன்புட் டேட்டா டு த ஃபங்க்ஷன் டு கேரி அவுட் த ஸ்பெசிஃபைடு டாஸ்க். அந்த பர்டிகுலர் டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான இன்புட்ஸை இந்த ஃபங்க்ஷனோட பேரான்சிசிஸ் உள்ள நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் பேராமீட்டர் லிஸ்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பாடியில் த்ரீ பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து லோக்கல் டிக்ளரேஷன், இன்னொன்று ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்னொன்று வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ லோக்கல் டிக்ளரேஷன் அப்படின்னா இட் ஸ்பெசிஃபைஸ் த வேரியபிள்ஸ் நீடட் பை த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிற டாஸ்க்கு என்னென்ன வேரியபிள்ஸ் வேணுமோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் அந்த லோக்கல் டிக்ளரேஷனில் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த வேரியபிள்ஸோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இந்த
தென் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், தென் என்னென்ன எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேணுமோ அதுதான் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட். அதை பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ல நம்ம கொடுத்துக்கலாம் ஆஃப்டர் லோக்கல் டிக்ளரேஷன். தென் ஃபைனலாக நம்ம கால்குலேட் பண்ண அந்த வேல்யூவை கால் பண்ண அந்த மெயின் ப்ரோக்ராம்க்கு ரிட்டர்ன் பண்ணணும் யூசிங் திஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் நம்ம கொடுக்கணும். எந்த டேட்டாவுமே நம்ம ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா எம்டி டேட்டா டைப் வாய்டு வந்து ஃபங்க்ஷன்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் அ ரிட்டர்ன் டைப். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் இதில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா stdio.h.conio.h ஹெடர் ஃபைல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். தென் மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அதுதான் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். இந்த செக்ஷன்ல தான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ டிக்ளரேஷனுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் கொடுத்து ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபங்க்ஷனோட நேம், தென் பேரான்தீசிஸ் போட்டு அதுக்குள்ள பேராமீட்டர் லிஸ்ட், தென் ஒரு செமிகோலன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரோக்ராமில் இன்ட் அப்படிங்கிற ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஏதோ ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆக போது அதோட டைப் வந்து இன்டீஜர். தென் ஸ்பேஸ் விட்டு ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்கணும். நான் இங்கே ஆட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் பேரான்தசிஸ் போட்டு அதுக்கு உள்ள எத்தனை பேராமீட்டர் நம்ம கொடுக்க போகிறோங்கிற அந்த லிஸ்ட் கொடுக்கணும். இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன், எனக்கு ரெண்டு நம்பர் நான் ஆட் பண்ணுறேன், அதனால ரெண்டு தடவை நான் இன்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இன்ட்டு கமா இன்ட்டுங்கிறது தான் பேராமீட்டர் லிஸ்ட். இப்படி எத்தனை பேராமீட்டர்ஸ் வேணுமோ இதில் கமா கொடுத்து கொடுத்துக்கிட்டே போகலாம். தென் பேரான்சிஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலன். இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும். தென் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள மூணு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஏபிசி அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ள நம்ம எழுதி அந்த ஃபங்க்ஷன் காலில் கொண்டு போய் கொடுக்கறது தான் ஆக்சுவல் பேராமீட்டர். இதை பற்றி நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் படிப்போம். இந்த ஆக்சுவல் பேராமீட்டருங்கிறது நம்ம எங்கேருந்து இன்புட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ, வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ எங்கே இருக்கோ அதுதான் ஆக்சுவல் பேராமீட்டர். இந்த பேராமீட்டர்ஸை எடுத்துகிட்டு போய் அந்த ஃபங்க்ஷன் கால்குள்ளே நம்ம இப்போ பாஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஆடுங்கிறது அந்த ஃபங்க்ஷன் நேம், பேரான்சிசிஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள நான் இப்போ ஏகமா பின்னு கொடுத்துருக்கேன். இதில் ஏபிங்கிறது தான் இன்புட். இந்த இன்புட்ஸை எடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுற இடத்துல நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ஃபங்க்ஷன் கால். ஸோ அப்போ ஆடுங்கிற ஃபங்க்ஷன் நேம், ஏபிங்கிறது பேராமீட்டர் லிஸ்ட், அந்த ஃபங்க்ஷன் காலை சி அப்படிங்கிற ஒரு தேர்ட் வேரியபிளில் கொண்டு அசைன் பண்ணியிருக்கேன். இந்த லைனை நம்ம ரீச் பண்ணும்போது ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் என்னாகும் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஆஃப், கெட் சிஹெச் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் எங்கே இருக்கோ அந்த லைனுக்கு ஜம்ப் பண்ணிடும். தென் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் கொடுத்துருக்கிற எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி அதிலிருந்து கால்குலேட் ஆன வேல்யூ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மூலமாக இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண இதே இடத்துல வந்து ரிட்டர்ன் ஆகும். அந்த வேல்யூ அப்புறம் சிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகி ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அந்த எக்ஸிக்யூட் ஆன வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆன உடனே கண்ட்ரோல் இந்த லைனில் வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்படி தான் ஒரு ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஃபர்தராக நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் யூசிங் ஃபங்க்ஷன்ஸ் படிக்கும்போது இந்த ஃபங்க்ஷனோட கான்செப்ட் வந்து இன்னும் டீட்டெயில்டாக புரியும். அப்போ இந்த டியூட்டோரியலில் நம்ம ஃபங்க்ஷன், வாட் இஸ் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனோட டைப்ஸ் என்ன, ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன், தென் அதில் சம் எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறமா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், தென் வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனா என்ன, ஃபங்க்ஷன் கால்னா என்ன, தென் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம்.